இந்த வீடியோ வந்து எந்த ஒரு கம்யூனிட்டியும் எந்த ஒரு இண்டிவிஜுவலையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக எடுக்கல. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக எடுக்கிறோம். இந்த வீடியோவில் பேசியிருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட விருப்பத்தோடு பேசியிருக்கிறாங்க. நான் உங்கள் தேடலேருந்து இப்போ பேசுகிறேன். நாங்கள் வந்து உரிகம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேசினுக்கிறோம். இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு ஈஸ்ட் அந்த ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே ஆமாம் எங்கே ராஜா போகிறேன் பின்னாடி வந்து ஃப்ரேசர் டவுன் அந்த இடத்துல போயிட்டு பிளாக் பண்ணலான்னு இருக்கிறோம். நானும் நம்மளோட சார் வின்சென்ட்டோ. ஹாய் சார் வின்சென்ட். ஹாய், எப்படி இருக்குது வின்சென்ட்? நீங்கள் போகிறது நம்ம வெயில் தான் சார் ஜாஸ்தியாக இருக்குது. வெயில் ஆகுதுல்ல ரம்ஜானுக்கான ஸ்பெஷல் வந்துட்டு அங்கே கடைங்க வைப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸான ஃபுட்ஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை தான் நம்ம போய் வ்ளாக் பண்ண போகிறோம். வின்சென்ட் சொல்லுப்பா. ஈஸ்ட் டவரில் எங்கே ஊருக்கா சொல்லு? ஈஸ்ட் டவரில் மர்க்கா சொல்லு. ஈஸ்ட் டவரில் மர்க்கா மர்க்கா சொல்லு. ஈஸ்ட் டவரில் வெளிப்படுத்த போறோம். இப்போ உருகம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம விட்டாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம வின்சென்ட் என்ன பண்ணுறாருனா ட்ரெயினில் இருக்கிற ஃபேன் ரன் ஆகல நின்றுட்டு அதை சுத்த வைக்கிறது ட்ரை பண்ணுறாரு. கடைசி வரைக்கும் முடியல. அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணின்னு டைம் பாஸ் பண்ணின்னு இருந்தோம். கைஸ் இப்போ நாங்கள் வந்து ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. எடிட்டிங்கில் வெயிட்டாக பண்ணுங்க சார். என்ன வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இப்போ அடுத்ததான் நம்ம வந்துட்டு எங்கே போக போகிறோம்னாக்கா ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ண மாதிரி தான். நேரம் ரெண்டாவது விஸ்தார். ஐயோ ஐயோ, ஃப்ரேசர் டவுன் போக போகிறோம். ஓகேங்களா? ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு ஃப்ரேசர் டவுன் போகிறதுக்கு அட்ரஸ் கேட்டாச்சு. இப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டு வெளியே போகணுமா? அங்கே போயிட்டு அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் வந்து வின்சென்ட் என்ன சொன்னார், என்னப்பா வின்சென்ட்? அங்கே ருசிக்கலாம். வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொளுத்துது. முடியல வின்சென்ட், எப்படிப்பா இருக்கு? முடியல முடியல சார், பயங்கரமா வெயில் இருக்கு. உண்மையா சொல்ல போனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 33 சென்டிகிரேட் மேல இருக்கும். மினி சென்னை ஆயிடுச்சா? இப்போ பெங்களூர் வந்து மினி சென்னை ஆயிட்டு இருக்கான். ரொம்ப வெயில் இருக்கு கைஸ். இந்த வெயில் எப்படி போய் நம்ம வந்து வீடியோ எடுக்க போறோம்னு தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா கடைங்கெல்லாம் வந்துட்டு க்ளோஸ்ல தான் இருக்கு, இன்னும் ஓப்பன் ஆகல. எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 6 மணிலேருந்து அந்த டைம் ஃப்ரேம்ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இது வந்துட்டு ரம்ஜான் டைம்ல ஒண்டி தான் ஃபேமஸா இந்த இடத்துல வந்து கடைங்க போடுவாங்களாம். நமக்கு சோறு தான் முக்கியம். ஆரம்பிக்கலாங்களா? என் பேர் சையத் அஸ்லம். நம்ம கடையில் ஜாஸ்தியெல்லாம் ரேட் எல்லாம் ஏற்றுறதுல என்ன ரேட் இருக்குது அதே ரேட் தான். இப்போ இங்கே என்ன ஃபேமஸ் உங்கள் கடையில்? நம்ம சீக் ரோல் இருக்குது, சிக்கன் கபாப் இருக்குது, சாஸ்லிக் இருக்குது, கல்மி கபாப் இருக்குது, டிக்கா இருக்குது, அரியாலி இருக்குது, ஸ்பெஷல் ஐட்டம் காடி சிக்கன் இருக்குது. வியாபாரம் எப்படி ஆயிருக்கும்? வியாபாரம்லாம் நல்லா நடக்குது. ஒன்றும் வராங்களா? ஆ, எல்லாம் வர்றாங்க சாப்பிடுங்க. எந்தெந்த ஊர்லேருந்து எல்லாம் நம்ம ஆல்ரவுண்ட் வந்துருக்குறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா ஜாலியாக சாப்பிட்டுங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட், 70 ரூபா இல்லை எல்லாம் கட்சிடுது. ஜாஸ்தியாக வெளிய போனாக்கா 120, 120, 150, 200 எல்லாம் வாங்குறாங்க. இங்கெல்லாம் ஒரே ரேட்டு தான், சிங்கிள் ரேட் 70 ரூபா. ப்ரைஸ் எல்லாம் இப்போ ரீசனபிளாக இருக்குங்க? ஆ, ப்ரைஸ் எல்லாம் ரீசனபிளாக இருக்குது. எல்லாம் இதெல்லாம் இல்லை, பப்ளிக் ரொம்ப ஓவராக வந்துட்டுக்குது. அதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துங்கிறாங்க. கடைக்கு வந்து வந்தது ரொம்ப நன்றி.
So my name is Zayan. Can you tell about your shop name? So my shop name is Zayan Kebab Corner, and the shop is from more than 15 years. We serve chicken rolls, sheek rolls, basically most famous for sheek rolls. So we have a variety of beef and chicken items over here. Some are like wheel kebab, beef sheek and chicken rolls like chili chicken roll, beef pal. Which is very fast moving at this time? In the Ramzan at this time? Chicken keema roti. Chicken keema roti. Because most people prefer chicken nowadays. Yeah, you can say about the address, then the people will be coming to know. Yeah, so it's in Frazer town, opposite to Haji Sir Ismail Sheikh Mosque. You can get it over here. Okay. Thank you. Thank you. Bye. In the Ramzan special, on the road side, food card. What item? Chicken chai kebab. Chicken nalli, mutton nalli, எல்லா விதமான கறியும் இருக்குங்க गाइस நீங்க வந்து சாப்பிடுங்க இந்த பேர்ங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு அதனால நம்ம அண்ணாவோட பேர் என்ன அண்ணா நீ மெஸ்ர என்ன நீ மெஸ்ர நீ மெஸ்ர तुम्हारा नाम क्या த்ரிஷாத் த்ரிஷாத் அண்ணா வந்து இந்த கடையில வேலை செய்றாரு மட்டன் நல்லி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு क्या है भैया मटन नलीम मटन नलीम मेरा नाम शमसुद्दीन अंसारी चिकन है मटन है बीफ है क्या ये नाम ये पत्तल गोश पत्तल गोश ये फेमस गोश है क्या है फेमस है सर पूरा बेंगलोर में फेमस गोश पत्तल गोश है ओके ये रमजान का रमजान में खाली चलता है और वो दूसरा दिन नहीं चलता वो भैया तुम्हारा नाम क्या है भैया सर मेरा नाम मोहम्मद साहिद है ठीक है ये रमजान का स्पेशल है क्या ये फूड फेस्टिवल फूड फेस्टिवल है फूड मेला बोल सकते हैं आप इसको ये रमजान स्पेशलिस्ट है फूड मेला फूड मेला ये रमजान के बाद ही लगता है स्टॉल या कभी भी और स्पेशल पत्थर फल लगता है रमजान के बाद यहाँ पर आइटम्स चिल्ली कबाब है कश्मीरी चिल्ली है अफगानी बीफ है शीक है फल है तंदूरी में भी आइटम है आप देख सकते हैं फल का भी आइटम है बहुत सारा डिशेस रहता है रमजान में और अलग अलग टाइप के भी फूड बनते हैं रमजान में बहुत टेस्टी और खास करके रमजान में बहुत मजा आता है यहाँ पर நம்ம வந்துட்டு நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணலாம்னு வந்தோம் ரொம்ப பெரிய டிசாப்போயிண்ட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா நிறைய கடைகள் எடுத்து நிக்கறாங்க என்ன விஷயம் நமக்கு தெரியாது இருந்தாலும் சொல்றேன் அடுத்த வருஷத்துல இருந்து இருக்காதுன்னு சொல்றாங்க அது அடுத்த வருஷம் தான் வந்து பார்க்கணும் இந்த இடத்த இப்போ நம்ம வந்து ஷவர்மா வந்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கிறோம் ஓகேங்களா ஷவர்மா சாப்பிட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஷவர்மா என்ன பெரிய விஷயமா நினைப்பீங்க இது கிடைக்காததை நம்ம போய் தேடுறதோட கிடைச்ச விஷயத்தை சாப்பிட்டு நம்ம வயிறை ஃபில் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் போய் நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இனிமே வருத்தப்பட மாட்டேன் நீ என்ன சொல்லுவியே கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது எனக்கு இதுதான் கிடைச்சது ஓகேங்களா நானும் நம்மளோட வின்சென்ட்டை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம ஊர்லேயும் ஷவர்மா இருக்கு இருந்தாலும் இங்க எப்படி டிஃப்ரெண்டா செய்யறாங்களா அந்த டேஸ்ட் வைஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்து செக் பண்ணலாம் வாய் நம்ம நமங்குது எதா சாப்பிடலாமா நம்ம கையில வந்து ஷவர்மா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஷவர்மா ரோல் வந்து ஒன்னு வாங்கினா 70 ரெண்டு வாங்கினா 100 ரூபீஸ் ஆஃபர் குடுக்குறாங்க அதனால நான் ரெண்டு வாங்கினா ஏன்னா நம்ம வின்சென்ட் நம்ம பையன் கேக்குறான் அதனால ரெண்டு வாங்கி இருக்கிறோம் ஓகே இது வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம் ஐயோ பேப்பர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க கைஸ் டேஸ்ட் வைஸில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம கேஜிஎஃப்ல வந்து இந்த ஒரு டேஸ்ட் இல்லை அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய வந்து வெங்காயம் அப்புறமா கொத்தமல்லிலாம் போட்டுக்கிறாங்க இதில் நாட் பேட் நல்லாயிருக்குது டேஸ்ட் இதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க குறையில்லை நல்லாயிருக்குது ஒன்று என்னன்னா கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா இருந்துச்சு ஆ குட் ஈவினிங் ஐ மீன் த மாஸ்க் ரோட் கம் டு ஃபார் திஸ் ஃப்ரேசர் டவுன் ஃபுட் ஃபெஸ்டிவல் I want to check some great food over here. Okay. Sir, what is your name? My name is D'Souza. I'm an advocate. You are from Bangalore itself? I'm from Bangalore. Some are reasonable, some are little prices are high. That is once in a while low. It's okay. But taste is very good. Okay, taste is very nice. Okay. Do you want to say some few words about this mask road? Yeah, this is once happens once in a while, festival season, no? Okay. I wish all our Muslim brothers a very happy festival. God bless you. Okay. Especially your blog. தீபோஸ் கிரெடல் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தீபோஸ் கிரெடல் காட் பிளஸ் யூ தேங்க் யூ ஃபைன் யா காட் பிளஸ் நிறைய கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன காரணம்னுட்டு தெரியல ஒரு வழியாக நம்மளோட வ்ளாகை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து பார்சலை வாங்கிக்கணும்
ஏன்னா எங்களால் அங்கே சாப்பிட முடியல. கடைசியாக நம்ம வந்துட்டு ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து டிக்கெட்டும் வாங்கியாச்சு கேஜிஎஃப் குறத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி ஒரு அடுத்த தீபு ஸ்டேடலில் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை ஃப்ரம் உங்கள் தீபு. பாய், சைனிங் ஆஃப்.